தமிழ்நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. சேலத்தில் தொடங்கிய முகாம் குறித்து செய்தியாளர் மதியழகனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை 7 முதலே இந்த முகாம் மூலம் ஆங்காங்கே உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் இந்த முகாம் நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நடமாடும் முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 7 முதல் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையில் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட குமாரசாமிப்பட்டி பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 9:20 மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அந்த பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள குழந்தைகள் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 7 முன்னதாகவே அவர்கள் அங்கு வரவழைக்கப்பட்டதால் பல 2 மேலாக அவர்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இதனால் குழந்தைகளும் தாய்மார்களும் வந்து அவதிக்கு உள்ளாகியிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கு அருகில் உள்ள காப்பகத்தில் இருந்தும் குழந்தைகள் வரவழைக்கப்பட்டு அங்கு காத்திருக்க செய்திருக்கிறார்கள். இதனால் அந்த குழந்தைகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அங்கு வராத நிலையில் குழந்தைகள் அழுவதும் பெற்றோர்கள் திரும்பி செல்வதுமாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இதனை அறிந்த அந்த சுகாதார நிலைய மருத்துவர்கள் மாவட்ட ஆட்சியர் வருவதற்கு முன்னதாகவே குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி அவர்களை வந்து அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் சரியான நேரத்தில் இந்த முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினால் இது போன்ற அலைக்கழிப்புகள் தவிர்க்கலாம் என்று குழந்தைகளின் பெற்றோர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் மாவட்டம் முழுவதும் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும் வகையில் உரிய ஏற்பாடுகள் ஆங்காங்கே செய்து கொடுக்க வேண்டும், அலைக்கழிப்பு இல்லாத நிலையை ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் கொரோனா காலகட்டத்தில் கூட்டங்கள் அதிகமாக சேர்க்காமல் அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. ஜனனி. மதியழகன், அங்கு தாமதத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த மையத்தில் மட்டும், அதாவது குமாரசாமிப்பட்டி உள்ள மாநகராட்சி ஆரம்ப சுகநிலை மையத்தில் மட்டும் 9 மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைப்பார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் வருவதற்கு காலதாமதம் 9:20 ஆகிடும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதுக்கு முன்னதாகவே ஏழு மணிக்கு முன்னதாகவே அங்கு வந்து அங்குள்ள சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற பெற்றோர்கள் அவர்களது குழந்தைகளை வந்து அங்கு வரவழைக்கப்பட்டு காத்திருக்க செய்திருக்கிறார்கள். இதனால் தான் அங்கு வந்து அந்த 2 மேலாக அவர்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அறிவித்த அந்த நேரத்துக்கு சற்று முன்னதாக அழைத்து வந்திருந்தால் இது போன்ற காத்திருப்புகள், அலைக்கழிப்புகள், சிரமங்கள் இருக்காது என்று பெற்றோர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன.